ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சுண்டக்காயை காம்பு எடுத்துகிட்டு நல்லா அலம்பி எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு, தேங்காய் வந்து துருவி அது 1 கப் எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் 10, வரமிளகாய் 1/6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான விழுதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று பக்கம் சுண்டைக்காயை நம்ம 2 நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம விழுதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு மிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மிளகாயோட வெங்காயம் உப்பு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம விழுதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்று ஒரு பக்கம் நான் சுண்டைக்காயை 2 நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 நறுக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் வந்து நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இன்னொன்று ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம கடுகையும் உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணி அதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. விழுது வந்து நல்ல சுருளை வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்ல சுருளை வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விழுது வந்து நல்லா சுண்டைக்காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னொன்று ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் சுண்டைக்காய் வந்து வயிற்றுப்பூச்சி அழிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மருந்து. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளோட சுண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்சோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.